ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இனி ஒரு புது வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு பிளேட் மூலமா ப்ளே ஆகிற பிடிஸ்க் மூவிஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாமே வந்து எப்படி வந்து ஆண்ட்ராய்ட் டிவியில் பார்க்குறதுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிளேட் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு கூகுளில் போய்ட்டு பிளேட் ஃபார் பிசின்னு டைப் பண்ணிக்கோங்க. கூகுள் சர்ச் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் வர லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளேட் அப்ளிகேஷன் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, பி டிஸ்க் ரிலேட்டட் எல்லா ஃபைல்ஸும் வந்து பிளேட் வந்து மஸ்டாக தேவைப்படுது. ஏன்னா ஒரு சில ஃபைல்ஸ் வந்து பி டிஸ்க் ஃபைல்ஸ் வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து அதர் அப்ளிகேஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் விஎல்சி, எம்எக்ஸ் பிளேயர்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த வந்து பிளேட்டுங்கிற அப்ளிகேஷன் தேவைப்படுது. ஸோ இந்த அப்ளிகேஷனில் பொறுத்தளவு வந்து 3 லிங்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மொபைலுக்கு ஃபார் விண்டோஸ் வந்து EXE ஃபைல் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஃபார் APK வந்து டேரெக்ட் APK ஃபைலில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி தேவைப்படுற இடத்துல வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சப்போர்ட் ஆகிற டிவைஸ்க்கு. டவுன்லோடான APK ஃபைலை நம்ம வந்து பென்ட்ரைவுக்கு மூவ் பண்ணிக்கலாம். இந்த பிளேட் அப்ளிகேஷன் வந்து PC இருந்தால் தான் பண்ண முடியுமா அப்படின்லாம் இல்லை. நம்ம டேரெக்டாக மொபைலிருந்து கிளிப் பண்ணி APK ஃபைலை டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவுக்கு மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிளேட் அப்ளிகேஷன் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அதை பேக்கப் எடுத்தும் இந்த APK ஃபைலை வந்து நம்ம பென்ட்ரைவுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க இப்போ வந்து PDISC வீடியோ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பிளேட்டுங்கிற அப்ளிகேஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு பிளேட்னு டைப் பண்ணுங்கள். ஸோ பிளேட்டுங்கிற அப்ளிகேஷன் வந்துடும், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். டூ வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனோடனே அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து ஃபோட்டோஸ் அண்ட் மீடியாஸ் வந்து பர்மிஷன் கேட்கும், அலோவ் கொடுத்துடலாம். ஒன்ஸ் பர்மிஷன் அலோவ் கொடுத்த பின்னாடி அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து போயிடும். இப்போ வந்து PDISC வீடியோ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு டெலகிராம் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடும். நான் வந்து ஒரு HD சாங்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறேன், HD தமிழ் சாங்ஸ் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே நிறைய குரூப்ஸ் வந்து இருக்கும். இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக மூவி நேமோ இல்லை சாங்ஸ் நேமோ டைப் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த குரூப்பில் ஒரு ரேண்டமாக லிங்க் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே சார்பட்டா பரம்பரையோட ஒரு சாங் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த லிங்க் வந்து நம்ம கிளிக் பண்ணவுடனே PDISC-ஓட வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ப்ளே ஆன்லைன், இன்னொன்று டவுன்லோடுன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணவுடனே வந்து இது டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். ஸோ ஒன்ஸ் நான் அந்த டவுன்லோட் சிம்பிள் கிளிக் பண்ணவுடனே டேரெக்டாக அது வந்து லிங்க் பிளேட்டோட லிங்க் பண்ணி டவுன்லோடுங்கிற பேஜுக்கு வந்து போயிடும். அப்படியே நம்ம டேரெக்டாக டவுன்லோடுன்னு கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் டவுன்லோடுன்னு கொடுத்தவுடனே ஸோ நிறைய ஆட்ஸ் வந்து பாப்பாக போகும், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாங் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக பிளேட் அப்ளிகேஷன் மூலமா இந்த PDISC ஃபைல்ஸ் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். மூவி சாங்ஸ் எதுனாலும் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஃபைலை வந்து நம்ம பென்ட்ரைவுக்கு மூவ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி OTG கனெக்ஷன் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு ஃபோன் ஸ்டோரேஜில் ப்ளேட்டுங்கிற ஒரு டைரக்டரி இருக்கும். ஸோ அந்த பிளேட்டுங்கிற டேரக்டில் டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம அந்த ஃபைலை காப்பி பண்ணி நம்ம வந்து பென்ட்ரைவுக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ டிவியில் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் ஃபைலை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபைல் மேனேஜருங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணோம், அது ப்ளே ஸ்டோர் மூலமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளே ஸ்டோரில் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் அவைலபிளாக இருக்கும் இந்த டிவிக்கு, ஆண்ட்ராய்ட் டிவிக்கு அப்படின்னு பார்க்க போனால், டிவிக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனும் அவைலபிள் இருக்கும். மொபைலில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷனுமே வந்து டிவிக்கு வந்து அவைலபிள் இருக்காது. அதனால் லிமிட்டட் அப்ளிகேஷன் மட்டும்தான் வந்து இந்த டிவியில் வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த கூகுள் ப்ளேயில். ஸோ இங்கே ஃபைல் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்ஸ் வந்து செட்டப் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம டேரெக்டாக மூவியோ சாங்கோ டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபைல் மேனேஜர் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம்.
பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பென்ட்ரைவ் டிடெக்ட் ஆன பின்னாடி நம்ம ஃபைல் மேனேஜருக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் மேனேஜருக்குள்ளே போகும்போது வந்து நம்ம இந்த ஃபோட்டோஸ் அண்ட் மீடியா ஆக்சஸ் வந்து கேட்கும், அலோவ் கொடுத்துடலாம். ஸோ அதில் வந்து யூஎஸ்பிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே நம்ம வந்து போக போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, அந்த மூவி வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண மூவிங்கிற ஃபோல்டரில் இருக்கிற சாங் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வேறு ஒரு அப்ளிகேஷனில். ஸோ நான் இப்போ வந்து விஎல்சி மீடியா பிளேயரில் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 15 செகண்ட்ஸ் வந்து இந்த சாங் வந்து ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ப்ளே ஐட்டுங்கிற ஒரு ஆட் வந்து பாப்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளால் வந்து அந்த மூவியோ வீடியோ சாங்கோ வந்து பார்க்க முடியாது. ஸோ இதை வந்து அந்த ஸ்டெப்ஸ் கொடுத்து அந்த ப்ளே ஐட்டுங்கிற அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஆல்ரெடி வந்து அந்த பென்ட்ரைவில் காப்பி பண்ணி வச்சுருந்த ஏபிகே ஃபைலை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஏபிகேங்கிற ஒரு ஃபோல்டரில் வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சுருந்தோம், அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இந்த ப்ளேட்டுங்கிற அப்ளிகேஷன் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே வந்து இது வந்து தேர்ட் பார்ட்டி அன்னோன் அப்ளிகேஷனுங்கிறதுனால பர்மிஷன் வந்து கேட்கும். நம்ம இந்த ஃபைல் மேனேஜருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி டிவைஸ் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான பர்மிஷன் வந்து கொடுத்துக்கலாம். பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அவங்க வந்து கிளிக் பண்ணவொடனே இன்ஸ்டாலுங்கிற ஆப்ஷன் இப்போ வந்து காட்டும், இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிற வரையும் வெயிட் பண்ணலாம். இன்ஸ்டலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இப்போ ஓப்பன் கொடுத்துடலாம். இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது வந்து வந்து போர்ட்ரேட்டாக ஓப்பன் ஆகும். ஏன்னா இது வந்து மொபைல் டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஓரியன்டேஷனில் தான் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து ஒரு மவுஸ் க்ரஷர் வந்து மூவ் ஆகுறது தெரியும். நான் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு ஒயர்லெஸ் மவுஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபைல் மேனேஜர் வந்து உள்ளே போயிடலாம். யூஎஸ்பி போய்ட்டு ஆல்ரெடி வந்து காப்பி பண்ணி வச்சுருந்த அந்த சாங் வந்து ப்ளே பண்ணலாம் த்ரூ வந்து ப்ளேட் அப்ளிகேஷன் மூலிமா. பிடிஸ்க் ஃபைல் வந்து ப்ளேட் மூலிமா ஆண்ட்ராய்ட் டிவியில் வந்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக எக்ஸ்டர்னலாக வயர்டு ஒயர்லெஸ் மவுஸும் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ வந்து இந்த MP4 ஃபைலை வந்து நம்ம ப்ளேட் மூலிமா ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் வித் ப்ளேட் அந்த ஆப்ஷனில் வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் கிளிக் பண்ண பின்னாடி நம்ம வந்து ப்ளேட் அப்ளிகேஷனில் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து போர்ட்ரேட் மூலி போர்ட்ரேட்டாக தான் ஓப்பன் ஆகும். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா வந்து நம்ம ரிமோட் மூலிமா இந்த கண்ட்ரோல் எதையுமே வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம இந்த எக்ஸ்டர்னலாக வந்து மவுஸ் வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மவுஸ் மூலிமா நான் வந்து அந்த மோடை வந்து சேஞ்ச் பண்ணுறேன், போர்ட்ரேட் டு லேண்ட்ஸ்கேப்பு. ஒன்ஸ் வந்து லேண்ட்ஸ்கேப் கிளிக் பண்ண பின்னாடி கம்ப்ளீட்டாக வந்து டிவிக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடும் இந்த ரெசல்யூஷன். சப்போஸ் வந்து அதோட க்ராப் ஃபேக்டர் வந்து சேஞ்ச் பண்ணோன்னா கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளேட் அப்ளிகேஷனில் இருக்கிற ஆடியோ அண்ட் வீடியோ ரிலேட்டடான அதர் செட்டிங்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், பை.